ஆனா ஆண்கள் இவ்வளவு சேர்ந்திருக்க கூடிய ஒரு சபையில பெண்கள் தொடர்பான அந்த தலைப்பின் கீழ் சில விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். அருமையான பெருமக்களே, நமது உயிரின் மேலான கண்மன் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய நல்ல மாற்றங்கள், அதை பற்றி மரியாதைக்குரிய வித்யாசங்கிற அவர்களிடம் பாடலாக சொன்னார். அதே போல் ஒன்றுதான், இந்த உலகத்தில் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி நபியா அனுப்பப்பட்ட நேரத்திலே இந்த உலகம் எப்படி இருந்தது சொன்னா, பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைத்து விடுவார்கள். பெண் குழந்தை பிறந்தால் அப்படியே புதைத்து விடுவார்கள். நமது உயிரின் மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சமூகத்திலே ஒரு நாள் ஒரு சகாபி வருகிறார். அறியாமை காலத்தில் நான் ஒரு நாள் நீண்ட பயணம் செய்யப் போகிறேன், நீண்ட பயணத்தை நான் மேற்கொள்ளப் போகிறேன். என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தால், நிறைமான கர்ப்பிணியாக இருந்தால், வருவதற்கு நான் பல மாதங்கள் அல்ல ஆண்டுகள் கூட ஆகலாம், அவ்வளவு நீண்ட பயணம் நான் செல்லப் போகிறேன். என்னுடைய மனைவியிடத்தில் நான் சொல்லிவிட்டு சென்றேன், பிறக்கும் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் நீ ஏற்கனவே தோண்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குடியிலே என்னுடைய காடுகளாலேயே தள்ளி மண்ணை கொண்டு போய்விட வேண்டும். அது ஆண் குழந்தையாக இருந்தால் வளர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் சென்றுவிட்டேன். ஆனால் நான் வருவதற்கு வருடங்கள் தாண்டிவிட்டது. திரும்ப நான் வந்தேன். வந்தவுடனே குழந்தை பிறந்தது, என்ன விஷயம் கேட்டேன். பெண் குழந்தை பிறந்தது, நான் இப்படியாக இந்த இடத்திலே போட்டு மூடிவிட்டேன். இந்த அம்மா சொன்னதான நான் விட்டுட்டேன். ஆனால் அதற்கு பிறகு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு குழந்தை அடிக்கடி இங்கே என்னுடைய வீட்டுக்கு வந்து போயிருக்கு. என்னுடைய நெஞ்சிலே கிடக்கு, யா அபத்தி யா அபத்தி, என் தந்தையே என் தந்தையே என்ன கூப்பிடும். நானும் அந்த பிள்ளை மீது ரொம்ப பிரியமுள்ளவனாக இருந்தேன். அந்த பிள்ளையினுடைய பிரியம் என் மீதும், நான் அதன் மீது வைத்திருக்கக்கூடிய நிலை, அந்த பிள்ளை இல்லாமல் எனக்கு நேரம் இல்லையா அந்த அளவுக்கு வந்துருச்சு. அடிக்கடி அது இங்கே வந்து என் மீது அவ்வளவு பாசம் காட்டிக் கொண்டிருந்த அந்த நிலையில் தான் அவ்வளவு நாளும் மறைத்து வைத்திருந்த ஒரு ரகசியத்தை என்னுடைய மனைவி சொன்னால், இங்கு வெளியிலே பயணப்பட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு பிறந்தது, உங்களுக்கு பிறந்தது பெண் குழந்தை தான், ஆனால் நான் தோண்டி புதைத்து வரவில்லை, நான் தோண்டி புதைத்து வரவில்லை, நான் தான் தொடர்ந்து வந்து நீங்கள் ஊருக்கு திரும்பி வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் பக்கத்து வீட்டிலே கொடுத்து அந்த பிள்ளை கொஞ்ச நாள் இங்கே எடுத்து போகட்டும் என்று சொன்னேன். நீங்கள் உங்களிடத்தில் உங்களுடைய நெஞ்சிலே கடந்து குஞ்சு கொண்டிருக்கக்கூடிய குழந்தை நீங்கள் யா யா அபத்தி யா அபத்தி என்று தந்தையே என்று உங்களை அழைக்கக்கூடிய அந்த குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தை அல்ல, அது நம்முடைய குழந்தை தான் என்று சொன்னேன். அல்லாஹ்வுடைய ரசூலின் தர்பாரில் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய புரிவே அவ்வளவுதான், இவ்வளவு நேரமும் பாச மழை பொழிந்து கொண்டிருந்த நான் உடனடியாக விருட்டென்று எழுந்திருத்து இந்த பிள்ளையை பிடித்துக் கொண்டு செல்கிறேன், அந்த பிள்ளையை பிடித்துக் கொண்டு செல்கிறேன். ஒரு இடத்திலே சென்று நான் புலியை தோண்டுகிறேன், தோண்டுகிறேன் தோண்டுகிறேன் தோண்டிக் கொண்டே இருக்கிறேன். நான் என்ன செய்கிறேன் என்று அறியாத அந்த பச்சிலம் பாலகம் பிள்ளை, அந்த பெண் பிள்ளை, என்னுடைய மேனியில் அந்த நேரத்தில் ஏற்பட்ட வியர்வை, அந்த வியர்வையை ஒட்டி கொண்ட மணல் அதை கட்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது. நான் அந்த பிள்ளையை குடிகளை தோல்வி அதற்கு உள்ளே ஏற்பட்டேன். அப்பொழுதும் என்ன செய்கிறேன் என்று தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணால் மூடுகிறேன், மண்ணால் மூடுகிறேன். கால் பகுதி, இடுப்பு பகுதி, நெஞ்சு பகுதி என்று வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு ஆபத்தை உணர்ந்த அந்த பிள்ளை தன்னுடைய கைகளை உயர்த்தி யாபத்தி யாபத்தி என்று சத்தம் எடுக்கிறது. கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அல்லாஹ்வே அந்த பிள்ளையுடைய கைகளை மண்ணுக்குள்ளே தள்ளி நான் மூடிவிட்டேன் அப்படியே அல்லாஹ் என்னை மன்னிப்பான் கேட்டார். கண்மையே உருவான காவிய வள்ளல் செய்து நான் முகமது கண்கலங்கி போனார்கள், மனதேதம் எல்லாருடைய மன்னிக்கட்டும் என்று சொன்னார்கள். இஸ்லாத்திற்கு வந்ததுனாலே பெருமக்களே, எப்படிப்பட்ட ஒரு காலம், சாதாரணமான ஒரு காலம் அல்ல. நபி அவர்கள் இந்த உலகத்தில் நபியா அனுப்பப்பட்ட நேரம் இருக்கிறதே, பெண் குழந்தை பிறந்தாலே உயிரோடு புதைத்த காலம், அந்த அளவுக்குள்ள ஒரு கொடுமையான காலகட்டத்தில் தான் செய்யினா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பெண்களுக்காக அவர்கள் செய்த அந்த தியாகம் என்பது சாதாரணமானது. அந்த காலகட்டத்திலே
பெண்கள் நிலைமாறு எப்படி இருந்தது என்பதற்கு உணர்வதற்காக நான் சொல்கிறேன். அதற்கு செய்தான் அமருவன் பத்தாம் அவருடைய ஆட்சியார் அமருவன் ஆசிரியன் அவர்கள் எகிப்தினுடைய கவர்னராக நியமிக்கப்படுகிறார்கள். கவர்னராக நியமிக்கப்பட்டதற்கு அமருவன் ஆஸ் அவர்கள் எகிப்திற்கு செல்கிறார்கள். கவர்னருக்கு அந்த நாட்டினுடைய அந்த பகுதியினுடைய கலாச்சாரங்களை பழக்க வழக்கங்களை அந்த ஊரினுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் அதிகாரிகள் விளக்கி சொன்னார்கள். அப்படி விளக்கி சொல்லும் பொழுது சொன்னார்களாம், இங்கே பிரபலமான ஒரு நைல் நதி என்று ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நைல் நதி வருடத்திற்கு ஒரு தடவை இங்கு வச்சுவிடும். அப்படி வச்சுவிட்டால் நாங்கள் எங்களுடைய குலத்திலே உள்ள ஒரு பெண்ணை, இளம் பெண்ணை நாங்கள் அலங்கரித்து நகைகள் கூட்டி அந்த பெண்ணை எல்லோருமாக சேர்ந்து ஊர்வலமாக நாங்கள் அழைத்து வந்து இந்த ஆற்றினுடைய மத்திய பகுதியிலே வைத்து அந்த பெண்ணை நாங்கள் வழிபடுத்தி விடுவோம். அப்படி அறுத்து வலியிட்டால்தான் இந்த நகை நதி மீண்டும் பெருக்கெடுத்தது ஓடும். இல்லை என்று சொன்னால் அது ஓடாது. காலங்காலமாக இங்கே நடந்து வரக்கூடிய பழக்கம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட குரு பழக்கங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிட்டது, அனுமதிக்க முடியாது என்று சொன்னார். அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல் அந்த மாதம், அந்த மாதத்திலே கையில் நதி வற்றி போய்விட்டது. என்ன செய்வது என்று அதற்கு செய்த அமிர்தன் ஆஸ் கவர்னர் அவர்கள் யோசிக்கிறார்கள். ஜனாதிபதி உமர்வு சத்தாம் கண்டு நடத்தினார். மறுபடியை கவர்னர் எழுதினார்கள் என்பது மாத்திரமல்ல, நைல் நதிக்கே ஒரு கடிதம் எழுதினார். நைல் நதிக்கே ஒரு கடிதம் எழுதினார். ஐய துஹன்னி இன் குந்தி தஜிரி இன் கிபரி கிபரா தஜிரி. விசிறி ஒளித்தோடும் நைல் நதியே, உன் சுய இஷ்டத்தை கொண்டுதான் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார். இனிமே நீ ஓட அடக்கியாடும் தன்மை கொண்ட தனித்தவனான ரபுல்லாவியுடைய உத்தரவை கொண்டுதான் உன்னுடைய ஓட்டம் இருக்கிறது என்று சொன்னால் இனிமேல் வற்றக்கூடாது என்று சொன்னார். இன்றும் நை வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் உமருக்கு சத்தா அவருடைய உத்தரவு என்று அந்த பழக்கங்களை முறியடித்தார்கள், இல்லாமலாக்கினார்கள். அன்றைய காலகட்டத்தினுடைய நிலைகளை விளங்குவதற்காக நான் சொல்கிறேன். பெண்களை உயிரோடு புதைத்த காலம், பெண்கள் என்றால் அவர்களை அவ்வளவு துச்சமாக அமைத்த காலம். இந்த காலகட்டத்தில் தான் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துன்யாவை அல்லாஹ் தஆலா எனக்கு மூன்று காரியங்களை பிரியமாக்கி நான் சொன்னார். நறுமணமும் பெண்களும் தொழுகை என்னுடைய கண்குளிர்ச்சியும் சொன்னார். கொடுகையில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த நிம்மதியும் நறுமணமும் பெண்கள் அல்லாஹு தஆலா இரக்கப்படக்கூடிய ஒரு நிலையை பிரியத்திற்குரிய ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறார் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார். உண்மையான பெருமக்களே, ஆண்களும் அதிகமாக கூடியிருக்கிற காரணத்தினால பெண்கள் ஆண்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள், அவங்க நமக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இன்ஷா அதை நான் நிறைவாக சொல்லி இந்த காரியத்தை நான் முடிக்கிறேன். நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு கூட இல்லாத ஒரு தனி சிறப்பை பெண்களுக்கு சொன்னாங்க. பெண்கள் கொஞ்சம் கவனமா கேளுங்க. அருமையான தாய்மார்களே, கொஞ்சம் கவனத்துடன் ஈடுபாட்டுடன் கேளுங்க. ஏதோ ஒரு கூட்டத்துக்கு வர்ற மாதிரி அப்படி ஜாலியா மொத்தமா வந்துட்டு சேர்ந்து உட்கார்ந்துட்டு சுகநாள் விசாரிச்சுட்டு போறதுன்றது அல்ல இந்த கூட்டம். நம்முடைய ஆகரத்திற்கு பயனளிக்கக்கூடியதாக ஆக வேண்டும், நம்முடைய ஈமானுக்கு உரமூட்டக்கூடியதாக ஆக வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை சென்றதாக இந்த கூட்டத்தில் நாம் பங்கேற்றதாக வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியமுள்ள ஒரு நிகழ்வாக இதை ஆகி அறிவுரிவான. சிறுமிகளை பார்த்து சொன்னார், என்ன பல பிரச்சனை, யார் மூன்று பெண்மக்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்துக் கொடுத்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் நான் பொறுப்பு என்று சொன்னேன். ஐயமே, இரண்டு பெண்மக்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கினாலும் இந்த சோபனம் இருக்குமா என்று கேட்க ஆம் சொன்னார்கள். நாங்கள் ஒன்று என்று கேட்கவில்லை, கேட்டால் நல்லவர்கள் அதையும் சொல்லியிருப்பார்கள் என்று அந்த சூழலை இழந்து சகாந்திகள் சொல்கிறார். பெண்மக்களை இப்படிப்பட்ட காலகட்டம் ஒரு பாடம் வரும். மூன்று சகாபத்திற்கு மத்தியிலே ஒரு பெண் குழந்தை எடுப்பதே போதை, அந்த பெண் குழந்தையை வளர்ப்பதே, அந்த பெண் குழந்தையை அவர்கள் அனாதையாக்கப்பட்டுவிட்ட நிலையிலே அந்த பெண் குழந்தையை எடுத்து வளர்ப்பதிலே போட்டி போட்டார்.
அருமையான திருமக்களே, அதனாலே அப்படி ஒரு நிலையை மாற்றியவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பாராட்டு, சிறுமிகளாக இருந்தாலும் பருவமங்கையாக சொல்ல வேண்டியதில்லை. யார் நிச்சயம் செய்தார்களோ ஈமான் ஒரு பகுதியை அவர்கள் நிறைவு செய்தார்கள், மீதி பகுதியை அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு நிறைவு செய்து கொண்டட்டும் என்று கண்மணி ரசூலுல்லாஹ் அவர்கள் திருமணத்தை கொண்டு வாழ்க்கையினுடைய நிறைவு இருக்கிறது, ஈமானுடைய நிறைவு இருக்கிறது என்று சொன்னார். வயசாயிட்டா சொல்ல வேண்டியதே இல்லை. அல் ஜன்னத்து தஹ்தாத்தான் உம்மஹா சொர்க்கம் என்பது தாய்மார்கள் கால் கீழே இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் எந்த தலைவரும் இதுவரை சொல்லாத ஒரு அற்புதமான உன்னதமான திருவார்த்தையை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி உண்மையான பெருமக்களே, பெண்கள் குலத்திற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட மாண்புகளை சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறேன். இந்த உலகத்தில் ஆண்கள் அப்படின்னு சொன்னால் உயர்வு, பெண்கள் என்று சொன்னால் ஒரு மட்டம். ஒரு போது இஸ்லாம் சொல்லவே சில காரியங்கள் சில கடமைகள் இருக்கிறது, அதை ஆண்கள் தான் செய்ய முடியும். சில காரியங்கள் சில கடமைகள் இருக்கிறது, அதை பெண்கள் தான் செய்ய முடியும். அப்படி சில பிரிவுகளை மட்டை சொல்லியிருக்கிறது அல்லாது உயர்வு தான் என்பதை இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவே. இன்னும் சொல்ல போனால் ஆண்களுக்கும் சேர்த்து ஈமானுடைய நிலையிலே உதாரணமாக அல்லாஹ் கியாமத்து வரை சொன்னது பெண்களை தான் சொன்னான். குர்ஆன் அல்லாஹு தஆலா ஈமானுக்கு உதாரணமாக என்று ஆண்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. மரமல்லாஹு மதலல் லில்லதீன ஆமனு ஃபிரஅதுல்லாஹூன், உலகத்து முஃமின்களே உங்களுடைய ஈமானுக்கு உதாரணம் ஃபிரஅவுனுடைய மனைவி அல்லாஹ். ஃபிரஅவுனுடைய மனைவி ஈமானுக்கு உதாரணம் என்று சொன்னார். உலகத்திலே ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக சேர்த்து ஈமானுக்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்தது ஒரு பெண்ணுடைய ஈமானுக்கான என்று சொன்னால், அருமையான பெருமக்களே, பெண்கள் குலத்திற்காக அல்லாஹும் ரசூலும் அவர்கள் கொடுத்த மரியாதையையும் கண்ணியத்தையும் நான் எண்ணி பார்க்கிறேன். திரீசிலே வருகிறது, யமன் தேசத்திலிருந்து ஒருவர் தன்னுடைய தாயை தோழியை சுமந்து கொண்டு தாயை தோழியை சுமந்து கொண்டு மக்காவுக்கு வந்து மக்காவிலே தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நாட்டில் இருந்து தாயை அப்படியே தோல்ல தூக்கிட்டு வந்து தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார். சல்லாசனத்தில் வந்து கேட்கிறார், அன வழியுஹா யா ரசூலல்லாஹ், அன வழியுஹா யா ரசூலல்லாஹ், அல் அதைத்து ஹக்கஹான்னு கேட்டாங்க. நான் தான் சுமையாக இருந்து என் தாயை தூக்கி வந்தேன், உன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்திருக்கிறான்னு கேட்டாங்க. சல்லாசன் இல்லைன்னு சொன்னார், இல்லை செய்ய வேண்டி நீங்க செய்து முடிக்கவில்லை என்று சொன்னார். உண்மையான குடும்பங்களே, தொட்டிலிருந்து பேசிய நபியுல்லாஹி ஈசா அலைஹி ஸலாம், தொட்டிலில் பேசிய ஈசா அலைஹி ஸலாம் உலகத்திலே நான்கு பிள்ளைகள் தொட்டிலில் பேசினார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஆயுதிலையும் இருக்கிறது. அந்த தொட்டிலில் பேசிய ஈசா அலைஹி ஸலாம் என்ன சொன்னார்கள், ஒபர்கம் விவாதிதீ, அல்லாஹு தாலா என்னுடைய தாய்க்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சிறந்த பிள்ளையாக இருக்க வேண்டும், அவருடைய கடமைகளை பேடி செய்ய வேண்டிய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதை எனக்கு அல்லாஹ் ஏற்றிருக்கிறார் சொன்னார். நான் அப்படி இருக்க வேண்டும் என்பதை ஏற்றிருக்கிறார் என்பதை தொட்டில் பேசிய ஈசா அலி இஸ்லாமுடைய நாம் வழியாக அப்துல் ஆலமி சொல்ல வைத்தார். அருமையான திருமக்களே, அதனாலே பெண்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இஸ்லாம் உயர்ந்த கண்ணியத்தையும் உன்னதமான நிலைப்பாட்டையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை என் விதமாக சந்தேகம். உலகத்தில் எவ்வளவு பெரிய மேன்மக்களா இருந்தாலும் சரி, அவங்க அந்த உயர்வை பெற்றதெல்லாம் அதற்கு அடித்தளம் பெண்கள் தான். யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உயர்வுக்குடைய பின்னணியிலே அந்த வெற்றியுடைய பின்னணியிலே பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் பெண் இருப்பார்கள். தாயாக, மனைவியாக, சகோதரியாக, பிள்ளையாக, நிச்சயம் வெற்றி பெற்ற யாருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பாருங்கள், பின்பலத்திலே பெண்கள் இருப்பாங்க. வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டிய அளவுக்கு எல்லா திறமைகளையும் பெற்றிருந்தோம், வெற்றி பெற முடியாமல் யாராவது போனார் என்று சொன்னான், அந்த பெண்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு உறுதுணையாக இல்லாமல் இருப்பார். அவர்கள் அந்த காரியத்திலே உறுதுணையாக இல்லாத காரணத்தினால் கோவிலுக்கவர்கள் யாரும். உண்மையான பெருமக்களை, வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்ற யாரை வேண்டுமானாலும் பாருங்கள், இத்தபக்கல் லகிம்மா அலா அன் அசஹல் குத்துபி மாத கிதாபில்லாஹி சஹீஹுல் புகாரி, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமாக கிரந்தத்தை செய்த இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி இமாம் என்று சொல்கிறோம், பிறக்கும் பொழுது பார்வை இல்லாமல் பிறந்தார். பார்வை இல்லாமல் பிறந்தார், தாய் அழுதார்கள் அழுதார்கள் அழுதார். இமாம் புகாரியுடைய தாய் அழுதார். அந்த கருவை சுமந்திருந்த நேரத்தில் உணவைத்தவர் வேறு எதையும் நான் உண்ணவில்லை.
என் பிள்ளை இந்த சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அற்புதமான சேவையை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நம்ம பசுவான சொன்னாரே புகாரினுடைய விரிவையும் நிகழ்ச்சி வருகிறார். இவ்வளவு ஆசைப்பட்டேன் வந்து ஆனால் பிள்ளை கந்திரியாமல் திறந்திருக்கிறதே ரப்பிடத்தில் அழுதார்கள். ரப்பிடத்தில் வாசித்தார் அவருடைய அழுகையின் விளைவாக வந்து சுபஹானஹு வதஆலா கலீலுல்லாஹி உஸ்மா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கனவிலே தோன்ற செய்து அல்லாஹு தஆலா அவர்களை வழியாக அறிவித்தார். அல்லாஹு தஆலா உங்களுடைய கவலையின் காரணத்தினால் உங்களுடைய நல்ல துஆவின் காரணத்தினால் உங்களுடைய பிள்ளைக்கு அல்லாஹு தஆலா கண்ணொளியையும் கல்வி ஒளியையும் கொடுத்தார். கண்ணி ஒளியையும் கல்வி ஒளியையும் கொடுத்தார். அதனாலே பார்த்தால் பிள்ளை பார்வை வச்சிருந்தது அவர்கள் பிரகாசமானதாக இருந்தார் என்பதை அல்லாஹ் சொன்னார். உலகத்தில் வெற்றி பெற்ற யாராக இருந்தாலும் சரி மகியத்தின் அப்துல் காதர் ஜெயினானி அந்த பெருமகனாருடைய நினைவு நாள் அவருடைய புனிதமான பாக்கியமான நினைவு நாட்கள் அந்த பெருமகனாருடைய வாழ்க்கையையும் பார்க்கிறோமே. 407 நல் முஹையத்தின் பிறந்து தீனையாத்தாகி திருநாமம் பெற்றவர்களால் வரலாற்றில் பார்க்கிறோம். இப்பவே பகுதாது போய் மோத வேண்டுமென்ற செல்ல மகன் சொல் கேட்டு சிரித்த மொழி அன்னை சொன்னார். 40 பொருள் காசுகள் நல்ல மகன் கை கொடுத்து தலைபோகும் மேடையிலும் மகனே பொய்யாவாதென்றார். தாயுடைய வேளாண் தாயுடைய உன்னதமான அந்த பரிவு வளர்ப்பு உன்னதமான அந்த அணுகுமுறைகளின் காரணத்தினால் அல்லாஹுத்தாலா உலகம் போதும் நாமேதையாக ஓசுல்லாலும் அதற்கு மையத்தின் செய்தி உலகத்திற்கு தந்தான் என்பார்கள். உண்மையான பொருட்களே எனவே பெண்களுடைய பங்களிப்பு என்பது சாதாரணமானது. எந்த ஆணையுடைய எந்தியின் பின்பலத்திலும் தாயாக மனைவியாக சகோதரியாக பிள்ளையாக பெண்கள் இதை உறுதி வைக்கணும். நம்முடைய கணவரின் வெற்றிக்கு நம்முடைய பிள்ளைகளின் வெற்றிக்கு அதேபோல் நம்முடைய சகோதரரின் வெற்றிக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் பெண்கள் தங்களுடைய கல்வியில் வைத்திருக்கிறோம். பிறந்தோம் வாழ்ந்தோம் என்னால் இருந்தோம் அது உலகத்திலே மற்றவருடைய வாழ்க்கையை சொல்லுங்கள். இஸ்லாமியருடைய வாழ்க்கை என்பது உலகத்தில் நாமளும் சாப்பிடுறோம் வீடு கட்டுறோம் சுவைக்கிறோம் இன்பங்கள் அனுபவிக்கிறோம் மற்றவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று ஒன்றா அவர்களை பொறுத்தவரையிலே இஸ்லாமியர்கள் அல்லாத மற்றவர்களை பொறுத்தவரையிலே உலக வாழ்க்கை என்பது அவருடைய குறி லட்சியம். ஒரு சந்தர்ப்பை விட்டு வாழ்க்கை இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய சித்தாந்தம் என்பது மறுமையின் எல்லா உயர்வுகளை உண்டாக்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியம் தான் புண்ணியம். அசலான உலகம் இதுவல்ல. மறுமையின் எல்லா பேர்களையும் பெற்றுக் கொள்வதற்காக உயர்வுகளை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா தந்த ஒரு உன்னதமான சந்தர்ப்பம் தான் துன்யாவே. அதனால இதை எந்த மறுமையின் எல்லா உயர்வுக்கும் காரணமாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான அறிவுரை இல்லியாஸ் அவர்கள் சொன்னார். மன் ஜஅலல் ஹுமூம் ஹம்மன் பாஹிரன் ஹம்ம ஆகிரத்தி கஃபாஹுல்லாஹு ஹம்ம துன்யா ومن تشحبت به الهموم احضار الدنيا لم يبال الله في اي اوديتها خلق கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிரத்தில் வெற்றி பெற வேண்டும் எந்த ஒரு குறிக்கோளோடு யாருடைய வாழ்க்கை இருந்ததோ துன்யாவின் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்று அல்ல அப்படிப்பட்ட வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கையா நேரான பெருமக்களே அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தை அவ்வளவு கேட்டிருந்தார். உலகத்திலே அன்னை பாத்திமாவுக்கு எல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தின் தலையா இந்த மேம்பாட்டை பெற்றார் என்று சொன்னால் அன்னை ஹதீஜா அம்மையாருடைய உன்னதமான துஆ வல் பர்து தய்யிபு يخرج نباته باذن ربي والذي خبث لا يخرج منه الا نكدا الله سبحانه நல்ல பூமி நல்ல விளைச்சலை தாழ்ந்தது அர்த்தம் கொண்ட வார்த்தை அது. நல்ல பூமி பெண்களை எல்லாம் விட்டார் அருமையான பெருமக்களை நல்லா புராணிகள் சொல்லுவார் ஒரு பருது பையும் எவ்வளவு நபாக்கு இதனை ரப்பி நல்ல பூமி நல்ல விளைச்சலை தான் தரும் என்று சொன்னார். பெண்களை குறித்து எல்லாம் விட்டாரா விளைநிலம் என்று சொல்வான் நிசாவுக்கும் ஹரிசுல்லக்கும்
பெண்கள் விளைகிறார் என்று சொல்வான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னான் நல்ல பூமி நல்ல விளைச்சலைத்தான் தரும். அதனாலே பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் உலகத்திலே மாற்றம் நல்ல நிலையிலே அவர்கள் ஆகிவிட்டால் சுபஹானல்லாஹ் அவர்களை கொண்டு உண்டாகக்கூடிய உயர்வு என்பது சாதாரணமானது. அவர்களை கொண்டு உண்டாகக்கூடிய நிலைவாள் என்பது சாதாரணமானது. அப்படிப்பட்ட சில பெண்களுடைய சில வரலாறுகளை நான் நிறைவே சொல்கிறேன். அருமையான பெருமக்களே, நாம இப்ப ஆண்கள் பெண்களுக்கு பெண்களை பொறுத்தவரையிலே சில உரிமைகளும் இருக்குது, சில கடமைகளும் இருக்குது. அது சம்பந்தமா கொஞ்சமா சொல்றதா இருந்தா, பொதுவா ஆண்கள் கூட்டத்துல பெண்களுடைய பெண்கள் வந்து ஆண்களுக்கு என்ன கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா நல்ல சொல்லுங்க அப்படின்னு ஆண்கள் நினைக்கிறது. அதே மாதிரி பெண்களுக்கு நாம செய்ய வேண்டிய ஏதாவது கடமைகளை ஆண்கள்ட நீங்க நல்ல சொல்லணும்னு சொன்னா பெண்கள் தான் நல்ல கூட்டி சொல்லுங்க நினைக்கிறேன். முதல்ல இந்த பழக்கம் மாறணும், இந்த நிலை மாறும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல நம்முடைய தனிப்பட்ட நிலையில நிம்மதி வரணுமானா நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், அவங்க நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்க வேண்டியது. அது செய்யணும், இணங்கி அவங்க செய்யணும். நான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த ஒரு நிறைவான உலக ஒவ்வொரு முன்னின் இடத்துல வந்துவிட்டது என்று சொன்னா நிம்மதி வந்து குடும்பத்தில். என்னுடைய மனைவிக்கு சிறந்த கணவனாக நான் இருக்கேன், மனைவி நினைக்கணும் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய கணவருக்கு சிறந்த மனைவியாக என்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக நான் இருப்பேன், இந்த கடமையை நான் நிறைவு செய்வேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவா செய்ய வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையில் பெண்களுக்கு செய்ய வேண்டிய இப்படி நினைச்சிடக்கூடாது, அவங்களுக்கு தான் நிறைய சொல்லணும். அப்படியே உண்மையானவர்களே, ஒரு ஆட்டு தலை சுத்தி வந்து செய்யா, ஒரு ஆட்டு தலை சுத்தி வந்தது ஒரு சமாதிக்கு தலை வந்துச்சு, அவங்க நினைக்கிறாங்க நம்மளோட அவங்க தேவைப்பட்டவங்களா இருக்கிறாங்க, இன்னைக்கு அந்த ஆட்டு தலை அவங்க சமைச்சு அவங்க நல்லா சாப்பிட்டு ருசியா நினைக்கிறாங்க. அவங்க இன்னொரு ஆள் நினைக்கிறாங்க, அவங்க இன்னொரு ஆள் நினைக்கிறாங்க. ஒன்று ரெண்டாவது ரெண்டு மூணாவது ஆளுக்கு, மூணாவது நாலாவது ஆள் அனுப்பினாரு, அப்படியே ஆறாவது ஆள் ஏழாவது ஆளுக்கு அனுப்பினாரு. ஏழாவது நபர் ஒன்னா நம்பர் நினைக்கிறார், ஆட்டு தலை சுத்தி வந்துச்சு. மற்றவர்களை பற்றி நினைத்தார், மற்றவர்களை உயர்வை கட்டினார். அது மாதிரி நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறார் மக்களே. கணவன் மனைவியினுடைய உறவுங்கிறது சாதாரணமான உறவு அல்ல. அது அல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹுத்தாலாவுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. சம்பந்தம் இல்லாத ரெண்டு உறவுகளை இணைத்து வைத்து ஈருடன் ஒரு உயிராக மாறக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது அல்லாஹுத்தாலா செய்து வைத்த மிகப்பெரிய பேர் அற்புதம். எல்லா கல்யாண மஜ்லிஸ்களையும் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வு, பாத்திமா நாயகி ஆயிஷா நாயகி எல்லா வன்மா ரெண்டு பேரும் ஒரு பேசிட்டு இருந்தாங்க. பாத்திமா நாயும் ஆயிஷா நாயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாத்திமா நாய் அதிகமாக அவர்கள் அன்னை ஆயிஷா நாய் இடத்துல சொன்னார்களாம், கியாமத்தினுடைய நாளையும் அல்லாஹ் முத்தாலா ஒவ்வொருவரையும் அழைக்கும் பொழுது அவர்களின் பெற்றோரின் பெயரோடு சேர்த்து அழைப்பான் என்று வருகிறார். இன்னக்கும் துதாவும் நபி அஸ்மாயிக்கும் ஒரே அஸ்மாயி ஆபாதிக்கும் சிறுவாசுமாக்கும் சொல்வார். கியாமத்தினுடைய நாளையும் அல்லாஹ் முத்தாலா ஒவ்வொருவரையும் பெற்றோரின் பெயரோடு சேர்த்து அழைப்பான். பாத்திமா நாயி ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்கன்னா, அல்லாஹ் தாலா கியாமத்தினாலையில உங்களை எப்படி கூப்பிடுவான், என்ன எப்படி கூப்பிடுவான்னு கேட்டாங்க. உங்களை எப்படி கூப்பிடுவான், என்ன எப்படி கூப்பிடுவான்னு கேட்டாங்க. உங்களை கூப்பிடும் பொழுது ஆயிஷத்து பிடித்து அபிபக்கர் அபுபக்கருடைய மகனால் ஆயிஷா தான் உங்களை கூப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வின் மனைவியா இருந்தா கூட அல்லாஹ் கியாமத்தை கூப்பிடுறது அபுபக்கருடைய மகள் ஆயிஷா தான் அந்த கூப்பிடுவான். நான் என்ன கூப்பிடும் பொழுது பாத்திமத்து பிடித்து முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது சல்லாசுடைய அவளால் பாக்கிமாவே என்றெல்லாம் அப்பா என்ன கூப்பிடுவான்னு பெருமிதம் கொண்டு சொன்னார். அறிவில் சிறந்த அன்னை ஆயிஷா நாய் உடனடியா பதில் சொன்னாங்கன்னா, எம்மா சரிதான், கிராமத்தினாலே நல்லா வந்தால் ஒவ்வொருவரையும் பெற்றோரின் பெயரோடு அழைப்பான் உண்மை. அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் தெரியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா, புது பொருள் ஜன்னத்தை அன்பு வாசுவா கொண்டுவரும், நீங்கள் உங்கள் ஜோடியரோடு சேர்ந்து ஆனந்தமாக சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்றெல்லாம் சொல்வானே. நீ யாரையும் பிடிச்சு போவ, நான் யாரையும் பிடிச்சு போவேன். அந்த நேரத்தில் நீ போய் அழிந்ததான் கையை பிடிச்சிட்டு உள்ள போகணும். ஆனால் நானும் கண்மணி முகமது திருக்கரத்தை பற்றி கொண்டிருந்தவா சொல்லும் போவே. சாதாரணமான உறவுகள் குடும்பங்களே, உலகத்தில் சந்ததிகள் கிடைப்பதற்கு அல்லாஹ்வின் நான் ஏற்படுத்தி தந்த உன்னதமான ஒரு உறவு. அது அல்லாத வேறு உறவுகளை இன்னைக்கு வந்து ஓரினம் சம்பந்தப்பட்ட அந்த நிலைவாடுகளை எல்லாம் அதை குறித்து பேசுகிறார்கள். அசிங்கமான விஷயம்,
ஹிருதயத்தில் பேசுவதற்குள்ளாக ஒரு நிலை மாறியது. அதையெல்லாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பேசப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை வருகிறது என்று சொன்னால் நாம வெட்கப்பட வேண்டியது. சரி, அருமையான பெருமக்களே, அவ்வளவு பாக்கியமான உறவு கணவன் மனைவி. இதுல ஆண்களாகிய நாம் மனைவி இறக்கி செய்ய வேண்டிய கடமை என்னங்கிறது நாம வழங்க, மனைவிகளை பொறுத்த வரையிலே தன்னை கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னங்கிறது விளங்க, ஆண்களை பொறுத்தவரையில வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய பிரதானமான கடமை என்னன்னு சொன்னா எத்திராம ரசிகர் அகலோகம் சொல்வார். முதல்ல நம்முடைய மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், கண்ணியப்படுத்த. மனைவியை மதிக்க தெரியும், அவர்களை கேவலமாக அலட்சியமாக இழிவாக உதாசீனமாக பார்க்கக்கூடிய இந்த நிலைமான என்பது மாற வேண்டும் என்று பெருமக்கள் சொல்றார். அதனால அவங்க என்ன செய்யணும் என்ன, உலகத்திலேயே நாலு விஷயம் பெரிய பாக்கியம் ரசூல் சொல்லுவாங்க, கல்பும் சாக்கியம். அல்லாஹ்வுக்காக யாருக்காவது சுக்ர் செய்யக்கூடிய கல்பை தந்திருந்தா, ஒவ்வொரு காரியத்தை நினைத்து 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 சுக்ர் செய்தார், இது பெரிய பாக்கியம். பாக்கியத்தை பாக்கியம் விளங்கணும் இல்லையா, அது பெரிய பாக்கியம் இல்லையா? பெரிய பாக்கியம் வழங்கப்பட்டிருக்கிறார், நாம பெரிய பாக்கியம் வழங்கப்பட்டிருக்கிறோம், எது வைக்க வேண்டும் அல்லவா? அப்படி சுக்ர் செய்யக்கூடிய கல்வி எல்லா கட்டத்திலையும் சுக்ர் செய்யணும். பொழுது முடிச்சமா சோகரமா சிரமா கிடைக்கும் சொல்லுவோம், தொழில் முழுவதற்கு நம்ம சுக்ர் செய்யலாம், நமக்கு வாய்ப்பு தந்தான்னு சுக்ர் செய்யலாம், தூங்கி எழுந்து நிமிஷமா ஒவ்வொரு காரியத்திலையும். ஒரு நாள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுக்ர் தூத்து வெளியில வர்றாங்க, யாரும் எதிர்த்து வந்தாங்க, சொல்லாங்க இருக்காங்க, கை பாசுபகத்தை காலை நேரத்தில் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டான். நல்லா இருக்கிறேன் நாய்க்கு சொன்ன திரும்ப கேட்டான், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டான், நல்லா இருக்கிறேன் நாய்க்கு. மூணாவது கேட்டான், ரெண்டு தடவை சொன்னாதவர்கள் கேட்டுட்டாங்க நல்லா இருக்குன்னு பதில் சொன்னமே, மூணாவது நபியவர்கள் கேட்கிறார்களே, அநேகமா அவர்கள் கேட்ட கேள்விக்கு நாம் சொன்ன பதிலில் ஏதோ குறை இருக்கிறது போல் என்று நினைத்த அந்த சஹாபி திருமகனா ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார், உங்கள் சரீரின் அஹமதுல்லாஹு வஸ்குரு, நல்லபடியாக இருக்கிறேன் நாயனே, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னான். நீ சொன்னான சொல்லாதனா ஆதல்லதி அறத்து மின்க, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னான். சுக்குர் செய்யக்கூடிய உண்டம் அல்லாஹ் கண்ட சின்ன சின்ன நியாயத்துகளை நினைப்பார், சின்ன சின்ன நிலைமைகளையும் எண்ணி பார்த்து வாழ்க்கையில் அது கிடைக்காதவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், அந்த நிலைக்கு அந்த அந்த பாக்கியத்தை தந்தான் என்று நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உள்ளம் பெற்றவர்களே பாக்கிய வாங்க உலகத்தை. அதே போல ஒரு இஸ்லாமும் பாக்கியம் நிற்று செய்யக்கூடிய நாவும் அந்த குரான் சிலைகள எல்லா காரியத்தையும் கூட குறிப்பிட்டுதான் சொல்வான், நிற்கிறவருக்கு சொல்லும்பொழுது மட்டும் அதிகமா செய்யணும்னு சொல்லுவான். மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்று நிலை, நிற்பது அமர்வது சாய்வது, மூணு நிலை, மூணு நிலையும் செய்ய வேண்டிய ஒரு அமர் குரான் சொல்கிறது. அல்லதீன யதுக்குரூன நின்றாலும் அமர்ந்தாலும் சாய்ந்தாலும் எல்லா நேரத்திலையும் செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தாக ஆற்றம் நிக்கரை சொல்லி திருமக்களே. அதனாலே நிசான் தாக்கர் இது இரண்டாவது பெரிய பாக்கியம். பதனும் சுவாபினும் நல்ல காரியத்தை செய்யக்கூடிய விஷயத்திலே சபர் செய்யக்கூடிய உடல், ஒரு தொழுகிறாரு அந்த நேரத்திலே அதை மனம் முந்தித்த நிலையிலே உடலை கட்டுப்படுத்திக் கொண்டு தொழுகிறது இருக்கிறார். சரி, தொழுதவன போதனாக இல்லையே பதவி எப்படிப்பட்ட நிலைகள், அதை சபர் செய்ய நன்மையான காரியங்களை செய்வதில் சபர், பாவத்தை விடுவதில் சபர், அதுவும் சபர் வேணும், நன்மையான காரியங்களை செய்வதில் சபர், பாவமான காரியங்களை விடுவதில் சபர், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏதாவது சோதனைகள் உள்ளார் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த சபர், இந்த மூணு சபர் வேணும். நாலாவது அரசு சொன்னாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வாக்கியம் சௌரியத்தின் துணையும் போல அதீனி அவனுடைய மார்க்கத்திற்கு உதவியாக அல்லா தந்த அவருடைய துணை, இது பெரிய வாக்கியம். அருமையான பெருமக்களே, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பிரதானமான கடமை முதல்ல அவர்களை கண்ணியப்படுத்தும், உதாசீனப்படுத்தவோ அலட்சியப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ குறிப்பாக பொது இடத்தில் வைத்து சொல்லாங்க, மா அக்கிரமன் இஸ்லாமை இல்லாம் கரீமன் கண்ணியமானவன் தான் பெண்களை கண்ணியப்படுத்துவான், இழிவானவன் பெண்களை கேவலப்படுத்துவான் சொன்னான். வாயினால் நாம் அந்த இரண்டாவது உலகத்தில் ஆயிருக்கிறார், கண்ணியமானவர்கள் தான் பெண்களை கண்ணியப்படுத்துவார்கள். மா அக்கிரமன் இஸ்லாமை இல்லா கரீமன் ஒமா அகான முன்ன இல்லா ரஹீமன், கண்ணியமானவர்கள் பெண்களை கண்ணியப்படுத்துவார்கள் என்று கண்மணி முகமது ரசூலுல்லாஹி பொது இடத்தில் குறிப்பாக கேவலப்படுத்த புது இடத்தில் வைத்து கேவலப்படுத்துவதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மிக கண்டித்திருக்கிறார். குருமக்களே, மகிழ்ச்சியை பரிமாறுவதற்காக ஹராமான பொய்யை கூட செல்ல மாற்ற வரவிருக்கிறது. பொய்யை கூட
இந்த வருஷம் ரமதான்ல இன்ன சேர வேணும் இத்தனை எவ்வளோ வேணும் அம்மா நம்ம அசத்து வேலை பார்க்கணும் அதெல்லாம் ஓடாதுமா அப்படின்னு சொல்ல வேண்டியது கண்டிப்பா இன்ஷால்லாஹ் வாங்கிடுவோம்னு சொல்லிடுறோம் கண்டிப்பா வாங்கிடுவோம்னு சொல்லிடுறோம் சொன்னாங்க இது விஷயத்துல நீங்கள் அவரிடத்தில் சொல்வதோ அவர்கள் உங்களை மகிழ்ச்சிக்காக வேண்டி சில வார்த்தைகளில் பொய் ஏற்படுவதோ லேசர் கல்தா அவன் பொய்யன் அல்லன்னு சொன்னான் நம்ம மகிழ்ச்சி உண்டாக்குவதற்காக கூட தப்பு இல்லைன்னு சொல்றோம் என் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் என்று சொன்னான் திறமையான திருமக்களே அதே மாதிரி அவனுடைய உடல் ரீதியான தேவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவது அது ஒரு கணவனுடைய கடமை அதுக்குண்டான கணவனுடைய கடமை இல்லையா ஒரு நாள் அதற்கு உமர் அவர்கள் நீதிகளாக போய் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய குறைகளை கலைந்த அதை பார்த்து கேள்விப்பட்டு அதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பாட்டு சத்தம் வருது வீட்டுல ஒரு பாட்டு ராத்திரி மோசமான ராத்திரி நீண்டுட்டே இருக்குது சீக்கிரம் ராத்திரி முடிய மாட்டேங்குது ஏன்னா நான் கொஞ்சக்கூடிய என்னிடத்திலே விளையாடக்கூடிய அப்படிப்பட்ட என்னுடைய ஹலீல் என்னுடைய கணவர் என் அருகில் இல்லாத இந்த நாள் மோசமான நாள் பாட்சத்தை வருது உங்களை நின்று கவனிக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு பயத்து முடிக்கிறது மகாபத்து அல்லாஹுடைய அச்சம் என் கணவர் எனக்கு செய்த சங்கை நான் ஒரு பத்திரித்தனமான பெண் இந்த காரணத்தினால் இந்த கட்டில் சும்மா இருக்குது இல்லைன்னு கட்டில் ஆடுகிறது இருந்தான் அல்லாஹாலுடைய பயம் எனக்குள்ள வெட்க உணர்வும் பத்தினித்தனமும் என் கணவனுக்கு செய்த கண்ணியமும் இதுவெல்லாம் அப்படிப்பட்ட நிலைவாறு ஆகுவதற்கு என்னை தடுத்துக் கொண்டிருக்கு சொல்லி அப்படி ஒரு பாட்டை கேட்டான் உமர்தாத்தர் நேரம் வீட்டுக்கு வந்தான் அவங்களுடைய அருமையான மகளால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான துணை நம்முடைய தாய் தன்னை அஸ்ஸாமா அவர்கிட்ட கேட்டான் அல்லாஹால சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு வெட்கப்பட மாட்டான் ஒரு கணவன் மனைவி எவ்வளவு நாளும் பிரிஞ்சிருக்கலாம் கேட்டான் எவ்வளவு நாளும் பிரிஞ்சிருக்கலாம் கேட்டான் இதற்கு அஸ்ஸாமா இருக்கிறதாக நாலு மாசம் சொன்னாங்க நாலு மாசம் ராணுவத்திலேயே சட்டப்பட்டாங்க உமர்தாத்தரன் நாலு மாசத்துக்கு மேல ராணுவ வீரர்களும் கூட கட்டாயமா லீவு போட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடணும்ட்டாங்க அதனால யாரும் வெளிநாட்டுக்கெல்லாம் போகாது எல்லாரும் விசாவை கேன்சல் பண்ணிட்டு வந்துடணும்னு அர்த்தம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த விஷயத்துல ஒரு கவனம் வேண்டும் மாற்றம் அதை ஒரு கடமையாக நமக்கு சொல்லி தருகிறது அந்த விஷயத்துல நாம் செய்ய வேண்டிய கூறி இணைக்கப்படக்கூடிய ஒரு உன்னதமான என்பவர் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இந்த ரீதியில் வரும்பொழுது அந்த காரியத்தை நாம் எண்ணிப்போம் அருமையான பெருமக்களே அதே மாதிரி குடும்ப காரியங்களில் அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடிய அந்த தன்மை பெண்களிடத்திலே ஆலோசனை கேட்டு அந்த விஷயத்தில் அவர்களுக்குண்டான கண்ணியத்தையும் கொடுத்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலை ஆலோசனை கேட்கிறது தங்களை முடிவே சொல்றாங்க வீட்டை கேட்டு சொல்றோம் தானே நாங்கள் சொல்றோம் ஒவ்வொரு காரியத்தையும் பெண்கள் மிகிப்பார்கள் கண்ணியமான ஆளா இருந்தா சத்தாங்க தூக்கதார் இவன் ஆண் மோசமா இருந்தா இவன ஜெயிப்பான் சொன்னான் மகளூபா மிகைக்கப்பட்டாலும் சரி பெண்கள் பேச்சு கேட்டு நடக்கிறேன் என்று சொல்லப்பட்டாலும் சரி கண்ணியமானாக இருக்கவே நான் விரும்புகிறேன் சொன்னான் நான் விரித்து செல்லவில்லை சாலை சரிக்கனையா புரிந்து கொண்டான் அதனால ஓஹோ அப்படியா இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது அவர் கையில் நெருங்க நினைக்க வேண்டியது அவங்க கண்ணியமானவர்களா இருக்கணும் அவங்க படிப்பிற்குரியவர்கள் அவங்க இருக்கிறார்கள் எல்லாம் சில பெருநடத்தில் ஆலோசனையும் கேட்டார் அன்னை உங்க சிரமான எல்லாருடைய ஆலோசனை உலக வரலாற்று பிரசித்தி இருக்கிறது அல்லவா
பிரசித்திரத்தோடு வந்தார். செல்லாசனம் உதயபியாவிலே சகாபிகளை எல்லாம் கொண்டு வந்த உங்களுடைய அடிகளை நீங்கள் அறுத்து வேண்டிய கரையுடைய சொன்னான். எதிரிகள் உள்ளே விடுவதற்கு அனுமதிக்கவில்லை. அதனால கையில உள்ள நீங்க கொண்டு வந்ததை அறுத்து விடுங்கள், தலைமுறை இறக்குங்கன்னு சொன்னாங்க. சகாபிகளுக்கு நேரத்தில் அதை தாங்கிக் கொள்ளுகிறார்கள். யோசித்தாங்க, ரசூல் கவலையோடு வந்தார்கள். அன்னை இன்னும் சிரமமாக இருந்தான் அவங்க கேட்டாங்கன்னா அவருடைய அமீரே ஏன் உங்களுடைய முகத்தில் கவலை மாற்றம் என்று கேட்டார்கள். இது மாதிரி எல்லாரையும் நீங்க தலைமுறை இறக்குங்க, கொண்டு வந்தவர்களை அறுத்து விடுங்கன்னு சொன்னேன், ஒருத்தர் செய்யலைன்னு சொன்னாங்க. அதற்கு இன்னும் சிரமமா இருக்கிறான் சொன்னாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்க முதல்ல அறுத்துருங்கன்றாங்க சொன்னாங்க. நீங்கள் தலைமுறை இறக்கீங்க அவ்வளவுதான். செல்லாசன் அதை செய்தவுடன் எல்லோரும் செய்தார். முசல்மான் என்ற யோசனை அந்த நேரத்திலே செல்லாசனுடைய முகமலர்ச்சிக்கும் அகமலர்ச்சிக்கும் காரணமாக இருந்தது. எல்லோரும் செயல்படுவதற்கு உத்தரவாதமாக இருந்தது என்பதை ஆக பெண்கள்த குடும்ப காரியங்களிலும் மற்ற காரியங்களிலும் ஆலோசனை செய்து சில காரியங்களை செய்வதை மாற்ற முடியும். அதே மாதிரி முசாவாத் உணவுல வந்து சமத்துவம் நம்ம போய் ஊர்ல உள்ள அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல போற நம்ம சாப்பிடுவோம். வீட்டுல உள்ளவங்க அண்ணன் என்ன செய்யணும், மிஞ்சினதை கழிந்ததை அவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். உணவிலே அவர்களும் நாம் எதை சாப்பிடுகிறோம் அதே போல் உயர்ந்த அளவை அவர்கள் சாப்பிடுவதற்குண்டான ஒரு நிலைப்பாட்டையும் உண்டாக்கி கொடுக்கிறேன். வீட்டுல ஆண்களுக்கு சாப்பாடு வெளியே சாப்பாடுன்னா இவங்க ஏதாவது உபயோகிக்குவாங்க, இவங்க ஏதாவது சாதாரணமா ஆக்கிடுவாங்க. அப்படி அல்ல, பெண்களும் நாம உயர்ந்த உணவை சாப்பிடுகிறோம் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு உணவை அவர்களும் சாப்பிடுவதற்குண்டான நிலையை கண்ணியமானவர்கள் ஏற்படுத்திக் கொடுங்க. முடிஞ்சவரை சேர்ந்து சாப்பிடணும், முடிஞ்சவரை சேர்ந்து சாப்பிடணும். ஈஸ்வர வருது வீட்டு வந்தால் இருக்கிற ராணிகளை கூட சேர்ந்து சாப்பிடுறது வேறு விஷயம், முடிந்தவரை சேர்ந்து சாப்பிட வேண்டும். ஒரு நாள் கண்மணி சூழ்நா சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் ஒரு விருந்து கொண்டு வரப்பட்ட விருந்து உயர்ந்த உணவு. ஐஷா நாய் கட்டி கட்டி தொழுதுட்டே இருக்கிறா. ஐஷா நாய் செல்லாதன் தொழுது முடிஞ்சுட்டு வருவாங்க, சேர்ந்து சாப்பிடலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐஷா நாய் கட்டி கட்டி தொழுதா தொழுதா தொழுது முடிக்கிற மாதிரி தெரியும். செல்லாமணி கண்டா தட்டி கட்டுறான். அவ்வளவுதான் துவா போத ஆரம்பிச்சுட்டா. நீண்ட துவா செல்லாசலாம் கேட்டு வந்தாங்க. ஏ ஐஷா அஜ்மீரி வா ஓசிசி துவாவை சுருக்குன்னா துவாவை சுருக்கு. اللهم إني أسألك من الخير كله عاجله وآجله ما حد التوسل يا الله إلا خيرهم أنا قد من تندو إلا شرهم كم إلي قال هاته وما قضيت من قضاء فبارك فيه إنت بشيء كي يرك مدير سيد الكرايا ولي بركة سي وجعان عقبة إلى خير إلا قاريت ولي مدير من خيرا في طرفه إذا ور دعا ور قول جنا سيكرا وعاما كان صاحب دور سلي دعا ويو سرق رأيك سيد نقان صاحب رأيك நாம வந்து ஒரு ரொம்ப கடுமைகளை உங்கள்கிட்ட அழுத்தமா நான் சொல்லல, ரொம்ப அழுத்தம் இதே சில பேருக்கு இருந்தது அந்த அளவுக்கு சரியானதா இல்ல, ரொம்ப அழுத்தமான சொல்லவில்லை. ஆனா பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை விஷயத்துல நாம செய்யணும் என்பதை யோசிச்சு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் பெண்கள் தான் பயன் செய்யறாங்க. என்ன செய்யணும், அவங்க செய்யணும், என்ன செய்யணும், நல்ல சொல்லுங்க அழுத்து அழுத்து சொல்றாங்க. ஆண்களாகி நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் விஷயத்திலையும் ஒரு கவனம் வேண்டும். உங்களுக்கு ஒரு நோய் சொன்னா நம்ம கவனம் செலுத்துறோம், ஆனால் ஒரு கவனம் வேணும். அது மாதிரி எந்த காரியத்தை செய்தால் மகிழ்ச்சி அடைவார்கள், எந்த காரியத்தில் அவர்களுக்கு திருப்தி இருக்காது கோபம் வரும், அதை விளங்கி இருக்கிற ஒரு கணவர் விளங்கி இருக்கார். எந்த காரியத்தில் அவர்களுக்கு திருப்தி மகிழ்ச்சியும் ஏற்படும், எந்த காரியத்தில் கோபம் ஏற்படும். அதுக்காக மகிழ்ச்சி வருதுன்னா இப்ப அவங்க எப்படியாவது வெளியில கூட கூட்டு போக வேண்டாம், இடத்துக்கு கூட்டு போனாலும் மகிழ்ச்சி வரும்னா அந்த மகிழ்ச்சியை செய்ய வேண்டியதில்லை. விளக்கிக் கொள்ள வேண்டும் எந்த காரியம் மகிழ்ச்சியை உண்டாக்கும், எது கோபத்தை உண்டாக்கும் என்பதை விளக்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறேன். அருமையான திருமக்களே, செல்லாசன் விஷயத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அருமை நாயகம் செல்லதாசன் அவர்கள் பெண்களுக்கு வாயில உணவை ஊட்டி விட்டாங்க, ஊட்டி விட்டாங்க. இது ஏதோ ஒரு கொச்ச மாதிரியும் அப்படி இப்படி நம்ம நினைக்கக்கூடாது, ஒரு இபாதத்துங்க அது, அது ஒரு இபாதத். செல்லாசன் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம், மற்ற காரியங்களுக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம், உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம், கியாமத்தினுடைய நாளையில் மீசானில் நன்மைகளை நெருக்கும் திராசில் அப்பொருமான மீசானில் அமைதி நபக்கத்து அருகி கியாமத்திலே நன்மைகளை நிறுத்தக்கூடிய அந்த திராசிலே நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக அனைவருக்காக செய்த பொருளாதாரத்தை நன்மையை நிறுப்பதற்காக அந்த முதலில் அழைத்தான் வைப்பான் சொன்னான் சொல்றாசன். வாயில உணவு ஊட்டி விட்டான் சொல்றாசன், ஊட்டி விட்டான்.
நீங்க சொல்லிருக்கலாமே போச்சு.
அல்லாஹ் என்ன ஒரு ரகசியம் தெரியுமா, அந்த பெண்ணினுடைய தகப்பனா இருக்கு. அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னித்து உன்னதமான சொர்க்கத்தை கொடுத்தான் இந்த அமலினாலும் சொன்னான். இந்த ஒரு அமலுக்கார கணவனுக்கு கட்டுப்பட வேண்டிய அந்த நிலைப்பாட்டை பேணி அந்த சொல்லை பெரியா ஆதித்த காரணத்தினால் இந்த கோயம் என்ன செய்ய போறாங்க பார்ப்பாங்க, ரெண்டு தான் அழுவாங்க அவ்வளவுதானே. அவர்களுடைய மகுகரத்திற்காக நீங்க செய்ய வேண்டிய துஆ கணவனுக்கு கட்டுப்பட்ட இந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா தகப்பனாரை மன்னித்து உன்னதமான சொர்க்கத்திற்கு இந்த அமலை அல்லாஹ் காரணமாக கண்ணிமிக்க தாய்மார்கள் அல்லாஹுடைய கடமைகளுக்கு பின்னால் கணவனுடைய கண்ணியத்தை நீங்கள் பேணி நடந்தால் எவ்வளவு விதமான தூய் உங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை அல்லாஹுடைய அபீம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை விட வேற எதுவும் தேவை. பெண்மணி சூழ்நாட்ட வர்றாங்க யார் சொல்லலாம், ஆண்களுக்கான நிறைய கூலி கிடைக்கிறது நாயகன் يشهدون الجماعة والجماعات والجهاد في سبيل الله وشهود الجنائز آنكل داني جمعنا وڑي تلغي بانگير كراغي جنازة وڑي تلغي عبرنا جنازة وڑي كاري جلعي شيداني جلعي كراغي جماعة وڑي تلغي عبرنا كتان كرميا كبتر كرد يقول لك جماعة وڑي تلغي إلا جمعنا وڑي تلغي إلا جنازة وڑي كاري جلعي شيداني إلا والحج بعد الحج أو ننسى حج كبيرنا أنا يقول لك سلمي دمانا சில விதமான கதைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கிறது. அவங்களுக்கு கூலி இன்னும் அதிகமா கிடைச்சுக்கிறார்கள், அவர்களுக்கு அதிகமா நன்மை வச்சுக்கிறாங்க சொன்னாங்களா அப்படி நினைக்க வேண்டியது. அவர்களுடைய விஷயத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்க சொல்கிறீர்களோ அந்த எல்லா காரியங்களுடைய நன்மைகளையும் அதை நீங்கள் செய்யாமலேயே ஜும்மாவுடைய தொழுகையில் பங்கேற்காமலேயே ஜமாத்தில் பங்கேற்காமலேயே அதனுடைய நிறைவான நன்மையை ஜனாதாவில் கலந்து கொள்ளாமலேயே அதனுடைய நிறைவான நன்மை உங்களுக்கு கிடைக்கணும் சொன்னா இன்ன ஹஸ்ன தவக்குலியதா குன்ன ஒரு தலவியாதி மர்மாதி தஅதீதுல்லமா ரக்கத்தின் உஜூரில் ரிஜால் உங்களுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வாழ்ந்து அவர்களை மகிழ்ச்சிக்கு நீங்கள் ஆட்டி வைத்தீர்கள் சொன்னால் நீங்கள் என்னென்ன நன்மைகளை எல்லாம் எண்ணி சொன்னீர்களோ எல்லா நன்மைகளையும் அல்லாஹு தஆலா அதை செய்யாமலேயே அந்த கூலி கொடுப்பான். விஷயத்தில் எவ்வளவு கவனம் வேண்டும் தாய்மார்களை கவனிக்க அல்லாஹ் அவனுடைய கட்டளைகளுக்கு பின்னால அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்களா இல்லையா அறிவியல் விஷயம், நாம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும். அப்படி ஒவ்வொரு ஆண் பார்க்க வேண்டும் தான் தன் மனைவிக்கு தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய பிள்ளைக்கு என்ன கடமையை செய்யணும் அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கிறேன். விவாதத்தில் சொன்னாங்க ஆண்கள் நன்மையில் முந்துகிறார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு பெண் கர்ப்பமானால் கருவுற்றால் அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய கூலியின் அளவை அவருடைய அறிவுரை சொன்னார். இந்த அளவுக்கு எல்லாம் கூலி கொடுக்கிறான் தெரியுமா, மிஸ்ல அஜ்ரி ஸாகிமி வல் காயிமி ஸபீல். பகலெல்லாம் நோன்பு நோக்க நன்மை, நோன்பு வைக்கணும் இல்லை அமர்ந்தாலும் கூட அவங்களுக்கு விதிவிலக்கு இருக்கு. அந்த நேரத்தில் குழந்தை உண்டாக இருந்தாலோ அவர்கள் பால் கொடுத்துக் கொண்டிருந்தாலோ அதற்கு சட்டம் விதிவிலக்கு கொடுக்கிறது. ஆனால் குழந்தை உண்டாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறது, இரவெல்லாம் இவ்வாறு செய்த எந்த ஆமலை கிடைக்கிறது. வைதா சாதவர்கள் குழந்தை பெற்றெடுக்கும் நேரம் வந்துவிட்டால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கூலியின் அளவை லம் யஅலம் அஹுல் சமாயவல்லார் வான்மங்கலத்தில் உள்ளவர்களோ இந்த பூமியில் உள்ள யாராலும் அந்த நன்மையின் அளவை விளங்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அன்பனை கொடுக்கிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி. அதனால் தாய்மார்கள் அந்த விஷயத்திலே கணவர் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை யோசிக்கிறார், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை யோசிக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட்டுள்ள நிம்மதி ஏற்பட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளை எழுதுவாங்க. ரெண்டு பேருக்கு கடமை குறிப்பா தாய்மார்களுக்கு அதிகமான கடமை, நூலை போல சேர தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எந்த குணத்தில் இருக்கிறோம் அந்த குணத்தில் பிள்ளை கொடுப்பாங்க, நாம இந்த நிலையில் இருக்கிறோம் அந்த நிலையில பிள்ளை கொடுப்பாங்க. அதனால பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய அந்த தன்மை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. நாம பிள்ளைகள் விஷயத்துல என்ன சொல்றது, நல்ல சாப்பிடணும் 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 துவாசிங்க சத்திய பிள்ளை நல்லா சாப்பிடணும், பிள்ளைகள் நல்ல கவனம் படிக்கணும், இது மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மாற்றம் சொல்லி அந்த கடமைகளை பேணி செய்யணும்.
அருமையான பிள்ளை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய கடமையாக மார்க்கமனை சொல்லி காட்டுகிறார். அதில் வலது காலத்தில் பாம்பு சொல்லணும், கிராமத்தில் சொல்லணும், பிள்ளைகளுக்கு பிறந்த உடனே இது ஆண்கள் தான் சொல்லணும்னு இல்லை, அசத்து வந்து தான் சொல்லணுங்கிறது இல்லை, பெண்களே சொல்லிக்காட்டணும், மார்க்கம் சொல்லிக்காட்டுறாங்க. உலகத்துடைய நச்சு ஒலிகளெல்லாம் கேட்பதற்கு முன்னால் இந்த பிள்ளையினுடைய காதிலே அல்லாஹு அக்பர் என்ற சங்கநாதத்தை முழக்க வைக்கிறது. நீங்க நம்முடைய நிலைப்பாடு எங்க இருக்குதுங்கிறது யோசிக்க, பிள்ளைகளை காலிலே முதல் முறையாக அது அமைந்திருக்க வேண்டும். பிள்ளைகளை தகனிக்க சுண்ணத்து, இன்னைக்கு துன்யா விட்டு எழுபட்டு போன சுண்ணத்து அது. பிள்ளைகளுக்கு முதல்ல வாயிடப்பட வேண்டியது சாலிகங்கள், நல்லவர்கள், என் பெற்றோர்களே, பேரித்தமிடம் போன்றவைகளை, தேன் போன்றவைகளை, அல்லது அதற்கு நிகரான ஏதாவது ஒரு காரியத்தை வாயிலே நின்று தண்ணீர் போல் ஆக்கி அதை முதல்ல பிள்ளைகளை வாயை எடுத்து வைக்கிறது சொன்னது தகனிக்கு சொன்னது. செல்லாசலம் அவர்கள் குழந்தை பிறந்துட்டாங்கன்னா சுண்ணத்தை எடுத்து வருவாங்க, செல்லாசல வாயிலை நின்று இந்த பிள்ளைகளுடைய வாயிலை செய்வாங்க. அந்த பிள்ளை ரொம்ப கொஞ்சம் கடுமையா துப்பி விட்டுறாரு, நிறைய வச்சு விட்டுறாரு, பிள்ளைகளுடைய அதனுடைய நிலை பாதுகாரம், அந்த சுவையை உணரக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த நிலைப்பாட்டில் கடினமான உணவுகளை தாங்க இயலாது. அதனால லேசா அதனுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்மை. அதே மாதிரி அவனுடைய காரியங்கள்ல நாம அக்கீக்கா கொடுத்துருக்கோம் பிள்ளைகள், ஆணருக்கு பிள்ளைகளுக்கு அவன் என்ன செய்வது சதத்தாக்க, ஆண்களாக இருந்தார், ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தா ரெண்டு ஆடு, பெண்களுக்கு ஒரு ஆடு வளர்த்து அந்த பிள்ளைகளுக்காக வேண்டிய அக்கீக்கா, எத்தனையோ நோய்வடிகளை விட்டு பாதுகாப்பதற்கு, எல்லா விசீவடிகளை விட்டு பாதுகாப்பதற்கு, பிள்ளைகளை மார்க்க ரீதியான நிலையிலே உருவாக்குவதற்குண்டான அடித்தளமாக உள்ள அந்த காரியத்தை பிள்ளைகளுடைய காரியத்தை பிள்ளைகளுக்காக சொல்லிட்டாங்க. பிள்ளைகளை வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பெருமைக்காக பிள்ளை பெற்றுக் கொள்வது, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது என்ன நினைக்கிறாங்க பெருமை, குழந்தை இருக்குங்கிற ஒரு பெருமை, அது பிற்காலத்தில் நம்ம அந்த பையன் கவனிச்சுக்கிடுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அது மாத்திரம் அந்த பெருமை. பிள்ளைகளை பொறுத்தவரை சாதிமானவர்களாக இருக்கிறேன், எந்த ஒரு ஆசை சிறுவராயிருக்கிறையே அந்த முயற்சியும் பெருமக்களே. எனவே அந்த அடிப்படையினுடைய காரியங்களை செய்யணும் என்பதை கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் பொதுவாக உள்ள ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிறதுனால ஒரே ஒரு செய்தியை எந்த காரியத்தை செய்தாலும் நம்முடைய அமல்கள் இஹ்லாஸு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கும், அந்த ஒரு நிலைப்பாட்டோடு நம்முடைய அமல்கள் எல்லாம் செய்து வர வேண்டும். அதை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூறி கிடைக்கப்படுகிறது என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு நாள் கண்மணி முகமது நான் பகருத்தீன் வாசிக்கலை அவர்கள் தன்னுடைய பசியிலே செய்தியை சொல்லி காமிப்பாங்க. சல்லாசனுடைய புனிதமான மஜ்லிஸில் சூர்நாய் சல்லாசன் அவங்களும் செய்தனா ஜிப்ரீலி சலாமும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் செய்தனா அபூதருடைய சுவாமிகள் இருப்பாங்க. சபைக்கு வரக்கூடிய அதற்கு அபூதரோட விபாகி மாத்தன் அவர்களை பார்த்து செய்தனா ரசூலுல்லாஹி சன்னாசன் இடத்தில் அதற்கு செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களா, ஆகா அபூதரோட விபாரி தான் அக்பர் அறையினா, இதோ அதற்கு அபூதரோட விபாரி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். சன்னாசனுடைய சஹாபி அவங்களை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் நாயகம் அறிமுகப்படுத்தினா அது பொருத்தம், ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஆகா அபூதரோட விபாரி தான் அக்பர் அறையினா, மனித சமூகத்தில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பிரபல்யத்தை விட மலக்குமார்கள் பிரபல்யம் பெற்றிருக்கக்கூடிய பிரபல்யத்தை விட எங்கிட்ட ரொம்ப பிரபலியமான ஆளுன்னு சொன்னாங்க. என்ன காரணம் கேட்டாங்கன்னா செல்லந்தாசனா ரெண்டு காரணம் என்னன்னா சிறரின் நர்சிகி ஒரு கசரத்து கலா திரு போதாக எப்பொழுதுமே தன்னுடைய நர்சரை தன்னை சாதாரணமான ஒரு பெருமை கொண்டு அடைய மாட்டார், ஒரு பெருமை கொண்டு அடையாத நிலையிலே தன்னை சாதாரணமாக நினைத்துக் கொள்வார், அதிகமாக குரு ஓதாவாக ஓதிக்கொள்வார், அதனாலே அவர் மறக்குமாறு ரொம்ப பிரபலம் என்று கண்மணி ரசூல் வாஹி பொருத்தமானவர்களாக நாம் வாழ வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய அமர்களை சராசாரம் தான்
நம்முடைய அமர்களை இசராசாரெல்லாம் ஆக்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய மகான், இன்னொரு பெரிய மகான்கிட்ட போனார். ஒரு பெரிய மனிதர் சுஃபியான சௌரி என்ற ஒரு பெரிய மனிதர். உலகத்தில் வந்து வலிமார்கள் அவங்களுக்கு தனி அந்தஸ்து. சௌர் மாற்றினத்தை சார்ந்த சுஃபியான் பேர். அந்த பெரிய மனிதர் ஏன் அதுக்கு காக்க வந்துச்சு அது வேற சம்பவம். அவங்க ஒரு பெரிய மனித இடத்தில் இமாம் ஜாபர் சாமிக்கு அம்துல்லா இடத்துல போறாங்க. சுந்தாவளி தேரப்பில்ல போய் கேட்டாங்க, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணணும்னு சொன்னாங்க. மூணு விஷயத்த வாழ்க்கையில பேணிக்கங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு நேரம் பேசினாலும் இந்த விஷயத்த மனசுல வச்சுன்னு சொன்ன கலைங்க. சொந்த தம்பில வச்சுக்கலாமா? சொன்னாலும் தெரியாது, கேட்டாலும் தெரியாது. கேட்டவங்க பெரிய முத்தரையை சொன்னா சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னவர்கள் அதற்கு இமாம் ஜாபர் சாரி ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய மேதை. சுஃபியான பேர சொன்னா இதா அல்லாஹ்வின் நஅம் நிஅம் ஃபாலைக விஷ்ணு. வாழ்க்கையில நியமத்துகளை உணர்ந்தால் அதிகமா சுக்ரி அல்லாஹ் நம்ம எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கலாம் நினைச்சு நினைச்சு நினைச்சுப்பாங்க. ஒவ்வொரு நொடியும் வந்தா நம்மளை வாழ வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நொடியும் வந்தா வாழ வச்சிருக்கிறாங்க. நம்மளை விட வயசுல கீழான எத்தனையோ நடையில உள்ளவர்கள் எத்தனையோ போய் சேர்ந்துட்டாங்க. அந்த நம்ம ஹயாத்தா வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த நியமத்துகளை இணைத்து பார்த்து பார்த்து எத்தனையோ பேர் உலகத்தில் நல்ல குள்ளர்களை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் நம்ம பார்வை தந்திருக்கிறான். அல்லாஹ் நினைச்சா அப்புறம் ஆக்கியிருக்க முடியும். எத்தனையோ பேர் எல்லாம் பைத்தியக்காரர்களாக ஆக்கியிருக்கிறான். சிந்திக்கும் திறனை நமக்கு தந்திருக்கிறாங்க. அந்த ஆற்றல் தனக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்குத்தான் அல்லாஹ் உலகத்தில் சில பேரை பைத்தியக்காரர்களாக ஆக்கி இருக்கான். அந்த நியமத்துகளை தந்திருக்கிறான். அதை நினைத்து பார்த்து ரப்பு தந்த நியமத்துகளுக்கான எப்பொழுதுமே நன்றி செலுத்துங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் குழந்தை வச்ச ரெண்டு ரக்காத்தால் சலாத்து சுக்குர் தொழுதுவார். சுக்குருடைய தொழுது ரப்பு எனக்கு தந்த நியமத்துகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தி ரெண்டு ரக்காத்துள்ளது நீ எந்த வச்சு தொடர்ந்து பெரிய வாழ்க்கை. அந்த நியமத்துகளை கூட்டிக்கிட்டே இருப்பான். தந்த நியமத்துகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். சுஃபியான சௌரி இடத்தில் சொன்னார்களாம், நியமத்துகளை நீங்கள் வாழ்க்கையில் உணர்ந்தால் அல்லாவுக்கு நன்றி செலுத்து. இரண்டாவது சொன்னாங்கன்னா மனிதர்கள்லாம் ஏதாவது தவறு செய்திருந்தா செய்திருப்போம், செய்தால்தான் மனுஷன் மலக்காயிருக்கும். மனிதர்கள் தானே, எப்படிதான் தவறுகள் செய்தால் தாமதமில்லாமல் தௌபா செய்து கொடுக்க மன்னிச்சு நல்லா கதறிக்காது தாமதிக்காது. நீங்கள் பாவத்தை வெளிப்படுத்தி விட்டால் உங்களிடம் பாவம் வந்து விட்டால் தாமதம் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் அதை கேட்டு தௌபாவை கேட்டு அதனை நீங்க குறைவைக்க கூடாது, தாமதிக்க கூடாது. வருமோ எப்படிதான் உங்களுக்கு மனசுல கவலையா இருக்குது, மனசு சங்கடமா இருக்குது, ஏதோ ஒரு வேதனையா இருக்குது, என்னன்னு சொல்ல தெரியல அதற்கு ஒரு மாதிரி இருக்குது மனசுல அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல எப்பொழுதாவது இருந்தது என்று சொன்னால் சொர்க்கத்தில் பொக்கிஷன் நபி அவர்கள் சொல்வார். எப்படிதான் ஒரு மனசு சங்கடமா இருந்தா கவலையா இருந்தா வலாஹவல வலா கூவத்தை இல்லாம இல்லாம் என்று அறிவிப்பதை அதிகமாக கவலைக்கொள்ளுங்கள். எல்லாம் அந்த கவலைகளை மாற்றுவான் என்று சொன்னார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹான ரப்பி தஆலா இந்த கூட்டத்தை கபூல் செய்திருப்பான். யாரெல்லாம் இதற்கு என்னென்ன வகையெல்லாம் முயற்சித்தார்களோ, உழைத்தார்களோ, பாடுபட்டார்களோ, உதவிகள் செய்தார்களோ, ஆலோசனை சொன்னார்களோ, இதனை கலந்து கொண்டார்களோ, எல்லோருக்கும் அல்லா துன்யாவும் ஆகிறாவுடைய வாக்கியங்களை நிரப்பமாக தந்திருப்பான். அவருடைய பொருத்தத்தை பெற்ற சாலையின் அல்லாவுடைய கபூல் செய்திருப்பான். கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமல் நிகழ்ந்துவிட்ட எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் கருணையும் அன்பும் உள்ளமா அவைகளை எல்லாம் மன்னித்தருவான். எல்லாம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருவான். விரைவான ஆத்தியத்தை தந்தருவான். வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டு வந்தாலும் பாதுகாப்பான். கவலைகளை விட்டும் பாதுகாப்பான். கடன்களை விட்டும் பாதுகாப்பான். நோய் நொடிகளை விட்டும் பாதுகாப்பான். எல்லா விதமான கவலைகளை விட்டு வந்தால் பாதுகாப்பான். நிம்மதியான வாழ்க்கையை எல்லாம் தந்திருவான். எல்லாம் தரணுடைய வாழ்க்கையில் என்னென்ன தந்திருக்கிறானோ அவர்கள் எல்லாம் பறக்க செய்திருப்பான். வியாபாரங்களில் எல்லாம் பறக்க செய்திருப்பான். உத்தியோகங்களில் எல்லாம் உயர்வை தந்திருப்பான். கலாதான ரிஸ்கை விசாரமாக்கி தருவான்.
யாரிடத்திலும் நாம் தேவையாக இருக்கும் அல்லாமே பாதுகாப்பான். கெட்ட மரணங்களிலிருந்து அல்லா பாதுகாப்பான், விபத்துகளிலிருந்து அல்லா பாதுகாப்பான். வாழ்க்கைக்கு அல்லா நீண்ட அயாத்தை தந்தருவானா. வாழ்க்கையுடைய கடைசியில் எந்த கலக்கமும் இல்லாமல், எந்த துக்கமும் இல்லாமல், பப்பினுடைய மேலான கருணையை பெற்ற நிலையிலே, கல்வத்து தொகையில் ஒளிந்த நிலையில் பப்பை சந்திக்கும் நசீவை தந்தருவான். சரியான துன்யாவை எல்லாம் நமக்கு நசீவாக்குவானாக, சரியான ஆதரத்தை தந்தருவானாக. மிகப்பெரிய முயற்சிக்கு பின்னாலே இந்த உழைக்கும் இந்த காரியங்களுக்கு பின்னால் யார் யாருடைய உழைப்பெல்லாம் இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் சிறந்த பிரிவை தந்தருவானாக. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அல்லாஹ் கேட்பானாக. நன்றி செய்கிறான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். الحمد لله رب العالمين.